Hello everyone, my name is Panma. Now I'm going to sing a song. கொஞ்ச நேரம் வாய மூட்டிரு. நான் தான். Don't call me Panama. I'm Panma. ஐயா முஞ்ச பேரு சவுகார் பேட்டையில பிறந்துட்டு ஏதோ சவுத் ஆப்பிரிக்கால பிறந்த மாதிரி சீன் பண்ணிட்டு இருக்கிறேன். Hey, சத்தமா பேசாத. Oh no, it's so disgusting. என்னது டிஸ்கஸிங்கா? No, 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 no. It's not a discussion. It's disgusting. சரி சரி, உனக்கு எப்படி வியாபாரம் போயிட்டு இருக்குது? What? வியாபாரம்? வியாபாரம் means what is this? ஐயய்யா, என்னது என் கூட சேர்ந்து தானே மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கற? இதோ பழைய சொன்னா ஞாபகம் வச்சிருக்காங்க. ஓகே. Your name Panma, right? ஆமா, என் பேரு பூமா. உன் பேரு பொண்ணுமா? இதுல என்னமா டவுட் உனக்கு? ரொம்ப லோக்கல் பேசுறாங்களே பழையபடி. ஓகே. ஏய் பூமா, நீ என்ன இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? நான் மறந்துட்டேன்னு நினைச்சிட்டேன். நீ ரொம்ப மாறிட்ட. அம்மா, இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நானே தா வச்சக்கல வேர்க்கல்ல பொரிகல்ல இப்படி எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கிறேன். அதானே எப்படியோ பரவாயில்ல சர்ச்சுக்கு வெளியில சுண்டல் விட்டு எல்லாத்தையும் கத்துட்டு இருக்கேன்.
சரி அப்படியானதா அவங்க தரிசனமா தாங்க காமியா. வா 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 சூப்பர், நம்ம போயிட்டு அதை பார்க்கலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அழகான தரிசனங்கள் எல்லாம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அடி பாவி, சிகரெட்டை யாராச்சும் கொண்டு போய் காதுல விடுவாங்களா? இட்ஸ் நாட் எ சிகரெட், இட்ஸ் சீக்ரெட், ரகசியம், ரகசியம். ஓ ரகசியம், ரகசியதா பண்ணிட்டேன். சொல்ல. ஸ்டமக்ல இருக்கும் பொழுது இப்பெல்லாம் குட்டி பாப்பன்னு சாகடிச்சிருங்கல்ல. நோதோ அப்படியோ? ஏ ஆமாப்பா, இந்த பேபி வேண்டாம், இந்த பேபி கேர்ள் பேபி, அண்ட் எனக்கு பிடிக்கல அப்படி இப்படி சொல்லி பண்ணிடுறாங்க. தரிசனத்தை பார்த்தா கஷ்டமா இருக்கு. ஆமா, அந்த குட்டி குட்டி பாப்பாங்களே ஏஞ்சலா
பேசும் பொழுது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. ஆமா, சோ நம்ம இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்காக கண்டிப்பா பிரேயர் பண்ண போமா. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே குமான், நம்ம அடுத்த தரிசனங்கள் எல்லாமே கேட்கலாம். இப்போ உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஆமா ஆமா, இன்ட்ரெஸ்டிங்க தான் இருக்கு. சிப்பு போட்டிருந்தாங்க எல்லா பசங்களும். நான் போட மாட்டேன்னு அவங்க வந்து உன்னை வெட்டிடுவேன்னு சொன்னாங்க. அதோட நான் ப்ரேயர்லேருந்து எழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என் தங்கச்சியும் இதே மாதிரி சிப்பு போட்டதை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து நம்ம நல்ல ஏசப்பாடு வருது, சீக்கிரமாக இருக்காது, நம்ம இன்னும் ஆயத்தமாகணும் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் பிளஸ்ஸி, நான் வந்து பியூலாவோட தங்கச்சி. நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போக போகிறேன். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நாங்கள் ஃபேமிலி ப்ரே பண்ணும் போது ஏசப்பா வந்து ஒரு அக்கா நடந்து இருந்தாங்களா, அப்போ வந்து ஒரு அங்கிள் பின்னாடி நின்றுந்தப்போ அந்த அக்கா நடந்துட்டு இருக்கும் போது ஒரு அங்கிள் இருந்தாரா, அந்த அங்கிள் சிப்பு போட்டிருந்தார். அப்போ வந்து அந்த அங்கிள் சொன்னார், நீ சிப்பு போட்டுக்கோ அப்படின்னாரு. அந்த அக்கா நான் போட மாட்டேன்னு சொல்லி போயிட்டாங்களா, ஓடி போனாங்களா. அப்போ வந்து அந்த அக்கா கடைசி வரைக்கும் முத்திரையே போடல. நான் அதுலேருந்து என்ன திரும்ப கற்றுக்கினேன், நாமளும் முத்திரை போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடைசி காலத்தில் நீங்களும் முத்திரை போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கண்ணுங்க சொல்லிட்டா நான் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு மந்திரம் பண்ற ஒரு ஆயா வந்தாங்க எங்க வீட்டுக்குள்ள. நாங்க உட்காந்து இருக்கும் போது எங்க அப்பா பின்னாடி எங்க கூடவே வந்திருந்தாங்கல்ல, ஏன்ப்பா இவங்க நம்ம கூடவே வர்றாங்கன்னு கேட்டேன்னா, இவங்க யாரு வரான்னு கேட்டோன்னே எங்க அப்பாவுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா எதுக்கு இந்த மந்திரம் பண்றவங்க எங்க வீட்டுக்கு வராங்க ஏசப்பா அப்படின்னு கேட்டோன்னே, உங்களுக்கு மந்திரம் பண்ண வராங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த ஆயா உள்ள வந்த உடனே எங்க அம்மா சொன்னாங்க, நீங்க வெளியவே படுங்க, உங்களுக்கு நான் வெளியே படுக்கிறதுக்கு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணாங்க, அவங்களோட ஒரு அரிசி பையில அந்த மந்தத்தோடதெல்லாம் எடுத்து எங்களுடைய கட்டிலுக்கீழே வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணாங்க, அம்மா இவங்களை முதல்ல வெளியே அனுப்புமா அப்படின்னு சொன்னேன். ஏமா அப்படின்னு கேட்டோடனே, இவங்க மந்திரம் பண்ற ஆயாமான்னு சொன்னோடனே, அப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எழுந்துட்டாங்க, உள்ள உள்ரூமுக்கு வந்துட்டாங்க. உள்ரூம் அண்ட வந்து கட்டில நின்று அவங்க பையன் எடுத்தாங்க. எடுத்துட்டு உடனே எங்க மாமா பையன் வந்து உள்ள வர வந்தான். அப்போ வந்து எங்க சித்தி எல்லாரும் வெளியே உட்காந்துருந்தாங்க. அந்த ஆயா என்ன பண்ணாங்க, நான் சொன்ன வராத உள்ள வராதடா, நீ வெளியே இருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த ஆயா என்ன பண்ணாங்க, யாரும் வெளியே போகாதீங்க, யாரும் உள்ளே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆயா என்ன பண்ணாங்க, அந்த பையிலேருந்து அவங்க மந்திரத்தை ஆவி எடுத்து வெளியே அமிச்சாங்க. அப்புறம் அந்த ஆயா போயிட்டாங்க. நான் காலையில எழுந்த உடனே ஏசப்பா இந்த மாதிரி எங்களுக்கு மந்திரம் பண்ற வெள்ளி சூனியம் மந்திரம் பண்றதெல்லாம் வாய்க்காத போகட்டும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். தரிசனம் சொல்லட்டுமா? நான் ப்ரே பண்ணும் போது ஏசப்பா ஒரு தரிசனம் கொடுத்தாரு. நான் ப்ரே பண்ணும் போது எக்கல் சட்டை கிடைச்சா அப்போ வந்து எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுற மாதிரி பார்த்தனா. அப்புறமேட்டு உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லட்டுமா? சங்கீதம் 23:1-6. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடைகிறேன். அவர் என் புல்விடுகளில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டே என்னை கொண்டு போய் விடுகிறார்.
அவரை நாத்துமாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதி பாதையில் நடத்துகிறார். நான் மதுரை நீதி பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு பயப்படுறேன். தேவரி, நீர் என்னோடு இருக்கிறீர். உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேய்ச்சும். உன் சத்துக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்து பற்றி என் தலையினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். பாத்திரம் நிரம்பி வழிது. என் ஜீவனாலும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கத்திர வீட்டில் நீத்த நாட்களால் நிலைத்திருப்பேன். ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாளும் ப்ரேயர் பண்ணியிருந்த ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஏசப்பா என்ன பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ஏசப்பா ரொம்ப பிரகாசமாக பிரைட்டாக இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து கிரீடாக போட்டிருந்தார். அந்த ஏசப்பா வந்து த்ரோனில் உட்காந்துருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து ஏசப்பா வந்து நீ இன்னும் நல்லா ப்ரேயர் பண்ணணும், உனக்கு இன்னும் நல்லா நான் விஷயம் தருவேன் அப்படின்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டு வந்து ஏசப்பா வந்து கிரேப் ஃப்ரூட்டை கொடுத்தாரு, கிரேப் ஜூஸும் கொடுத்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் பரலோகத்துலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது தூங்கிட்டு இருக்கும் போது வந்து பிசாசு வந்து என் நெஞ்சு மேலே உட்காந்துருந்தான். அப்போ வந்து நான் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா இந்த பிசாசு என் மேலேருந்து எடுத்து போடுங்க ஏசப்பா, இந்த பிசாசு என் மேலே உட்காந்துருக்கேன் ஏசப்பா, அவனை விரட்டுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா வந்தார், பட்டயத்தை எடுத்துக்கிட்டு வந்தார். அப்போ பிசாசு ஓடிட்டான். பியூலா பிளஸ்ஸியோட டேடி மம்மி. பியூலா பிளஸ்ஸி எப்படி தரிசனம் பார்க்குறாங்க, விஷன்ஸ் பார்க்குறாங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க, அதே மாதிரி
நீங்களும் நல்லா ப்ரேயர் பண்ணணும். அவங்க நல்லா மலா குட்டிஸில் போயிட்டு இன்னும் ஆவிக்குரிய நல்லா வளர்கிறாங்க. அதே போல் நீங்களும் வளரணும். அவங்க நல்லா இப்போது கீழ்ப்படுகிறாங்க, நல்லா ஜபம் பண்ணுறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க, வேத வாசிக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு அநேக ஆசீர்வாதம்லாம் பெறணும். கீழ்படிய மாட்டாங்க, ப்ரேயர் பண்ண மாட்டாங்க. சரியா மலா ஏஞ்சல் குட்டிஸ் நாங்கள் இப்போ அந்த இதுவுக்கு போகும்போது அவங்க ப்ரேயர் பண்ண அந்த இடத்துக்கு போகும்போது நாங்கள் மியூலா பிளஸ் நல்லா கீழ்படுது, ஜபம் பண்ணுறது, நல்லா தரிசனம் பார்க்குறது, அதெல்லாம் எங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்க சொல்லுறதெல்லாம் ஒவ்வொன்றும் அப்படி அப்படியே நடக்கும். பியூலா பார்த்த ஒவ்வொரு தரிசனமும் அப்படியே நடக்குது. பியூலா வந்து கேஸ் வெடிக்க போதுமா அப்படின்னு சொன்னால் அது வந்து நைட் அவ தரிசனம் பார்க்கும்போது காலையில் வந்து எந்திரிச்சலாம் அந்த ஆட்டோக்கார் வந்து எங்களுக்கு நாங்கள் அந்த ஆட்டோவில் இருந்து அந்த ஆட்டோக்கார் வந்து இந்த மாதிரி சொன்னேன், இந்த இடத்துல வந்து கேஸ் வெடிஞ்சிச்சு, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பியூவில் பார்க்குற தரிசனம் அப்படியே நடக்குது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. பியூலா பிளஸ் வந்து இங்கே படிக்கும்போது ஸ்கூலில் கொஞ்சம் அட்டகாசம் பண்ணுவாங்க. ஏஞ்சல் டிவியில் போயிட்டு பசங்க மல்லா குட்டீஸில் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து இன்னும் அபிஷேகமாக நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க. மத்தியானத்தில் தனித்தனியாக உட்காந்து ப்ரேயர் பண்ணி ஜெபிக்கிறாங்க, விஷன்ஸ்லாம் நல்லா காண்றாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக அது அவங்க பண்ணுறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருது. எங்கள் பிள்ளைகள் மாதிரி உங்கள் பிள்ளைங்களாம் இதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். அவங்களுக்கு ஏற்ற ஞானத்தையும் பலத்தையும் ஆண்டவர்களுக்கு தந்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்காக ஒரு பாட்டு பாட்டுமா? எகோவா தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பும் தேவன் என் சாபில் இருக்க குறைவே எனக்கில்லையே, பயமில்லையே எனக்கு பயமில்லையே, குறைவில்லையே எனக்கு குறைவில்லையே, பயமில்லையே எனக்கு பயமில்லையே, குறைவில்லையே எனக்கு குறைவில்லையே. எகோவா இருக்கிறாரே. ஹல்லேலூயா. செங்கடலும் எதிரே நின்றாலும் பயமே எனக்கில்லையே, பாம்பும் சேனை தொடர்ந்து வந்தாலும் பயமே எனக்கில்லையே, செங்கடலும் விலகி போகுமே பாம்பன் சேனை முழுகி போகுமே, செங்கடலும் விலகி போகுமே பாம்பன் சேனை முழுகி போகுமே, எகோவா 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 இருக்கிறாரே. ஹல்லேலூயா 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 என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜெபிக்க போறாங்கப்பா, அவங்கள பார்த்து நீ கத்துக்கோ. ஓகேயா? நீ ஊக்கமா ஜெபிச்சீன்னா உனக்கு அந்த அபிஷேகம் எல்லாம் கிடைக்கும் போமா. சூப்பர் சூப்பர் சூப்பர், ஆண்டவர் அப்படியே சூப்பரா ஊத்திடுவார அபிஷேகத்தை. ஆமா, ஆனா நீ அதுக்கு உண்மையா உன்னை விட்டு கொடுத்து ஜெபிக்கணும். ஓகேயா? ஓகே ஓகே, அவர் ஊத்தும் போது அப்படியே கேட்ச் புடிச்சுக்கிறோம். ஓகே, நீ ஃபர்ஸ்ட் கண்ணை மூடு, என் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்க போறாங்க. கண்ணை மூடுறேன் கண்ணை மூடுறேன். தீர்க்கதரிசிகளா மாறணும், ரத்த சாட்சிகளா அவங்க மாற உதவி செய்யுங்க.
அவங்க நல்லா அவங்களுடைய ஆவிக்குரிய கண்களை தரங்க ஏசப்பா, அவங்க முத்திரை வாங்க கூடாது ஏசப்பா, சாத்தா அவங்கள ஏமாத்த கூடாது, சாத்தாவோட வழியில அவங்க மாட்டிக்க கூடாது ஏசப்பா, ஏசப்பா நீங்க அவங்களுக்கு பாதுகாப்பா கொடுங்க ஏசப்பா, அவங்க ஏசப்பா நல்லா ப்ரேயர் பண்ணணும் ஏசப்பா, அந்நிய பாஷையை கொடுங்க ஏசப்பா, அபிஷேகத்தை கொடுங்க ஏசப்பா, அவங்களுக்கு ஏசப்பா ரத்த சாட்சி உதவி தீக்கு தரிசியாக மாத்துங்க ஏசப்பா, ஏசப்பா நீங்க அவங்கள ஆசிரதிங்க ஏசப்பா, அவங்களுக்கு ஏசப்பா தரிசன கண்களை தராங்க ஏசப்பா, ஏசப்பா நீங்க அவங்க கூட பேசுங்க ஏசப்பா, உங்க வல்லமையினால அவங்கள நிரப்புங்க ஏசப்பா, ஏசப்பா அவங்க சாத்தருடைய முத்திரை அவங்க வாங்கக்கூடாது ஏசப்பா, ஏசப்பா ஏசப்பா நீங்க என் நாமத்துல நீங்க எது கேட்டாலும் அதை செய்வேன்னு சொல்லிக்கீங்க ஏசப்பா, நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம் ஏசப்பா, நீங்க எல்லா சிறப்புகளையும் ரச்சிங்க ஏசப்பா, அவங்க எல்லாம் மருந்து கொள்ளணும் ஏசப்பா, ஏசப்பா நீங்க அவங்கள மாத்துங்க ஏசப்பா, சாத்தனுடைய பிடியில அடிபடாதபடிக்கு அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா, நீங்க அவங்கள உங்க ரத்த கொட்டுக்குள்ள மறைத்து மூடிக்கொள்ளுங்க ஏசப்பா, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா, அபிஷேகத்தினால நிரம்பணும் ஏசப்பா, தீர்க்க தரிசன கண்கள் திறக்கப்படணும் ஏசப்பா, யுத்த வீரர்கள் ரத்த சாட்சியாகவும் ஏசப்பா தீர்க்க தரிசியாகவும் மாற உதவி செய்யுங்க ஏசப்பா, உங்க வல்லமையினால அவங்க நிரப்புங்க, ரத்த கொட்டுக்குள்ள மறைத்து மூடிக்கொள்ளுங்க ஏசப்பா, சாத்தைய விதத்துல அவங்கள தொடாதபடிக்கு நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா, ஏசு நாம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ நீ பண்ண ப்ரேயர்ல உனக்குதான் நிறைய சேஞ்சஸ் இருக்கும்ட்டு நான் பிலீவ் பண்றேன். ஐயா இம்மா நேரம் என்கிட்ட கடல பட்டது சேஞ்சுக்காகவதா, என்கிட்ட சில்லறலாம் இல்ல. It's மாற்றம் மாற்றம் என்ன உனக்கு தெரியுமா? அடா இது இதுல கூட சொல்லுவாங்களே அந்த மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு. கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். ஆனா மாறாத மாற்றமும் நம்முடைய ஜபத்தினால கண்டிப்பா மாறும் போமா. சரி சரி, காலையில இருந்து என் கூட கடலை போட்ட காட்டிக்கு என்னோட கடலை எல்லாம் வியாபாரம் ஆகாம இருக்கு, நான் வரேன் பொண்ணம்மா. பாய். Hey, don't call me பொண்ணம்மா, I'm பொண்ணம்மா. Bye. Thank you.